இந்த புஞ்சோஷமே இருக்கு. இந்த வருஷமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கிற அந்த மல்லியூரில் அந்த அதில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லா கல்லூரிகளுக்குமேயே முதலாண்டில் முதல் செமிஸ்டரில் தமிழர் பண்பாடு என்றும் இரண்டாவது செமிஸ்டரில் தமிழர் தொழில் வளர்ச்சி என்பது தொழில் வரலாறு என்பதை பற்றியும் இரண்டாவது பாடத்திலையும் படிக்கிறோம். அது மற்ற மாணவர்கள் வந்து படிக்கும்போது தமிழில் படிக்க முடியாதுல்ல, அவர்களும் அவரவருடைய மொழியிலேயே படிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் இது தான், அது ரெண்டும் தான், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய தொழில் வரலாறு, தொழில்துறை வரலாறு, இந்த ரெண்டையும் அவரவருடைய மொழியிலையும் படித்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இந்த பொறியியல் கல்லூரிகளிலே செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் அடுத்த ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரிகளிலேயும் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு வருகிற பொழுது பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இந்த தமிழ் மொழிகள் வரும். அது இன்னும் என்கொயரி போயிட்டு இருக்கு, ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது, அது முடிவு வந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். கடலில் பயணம் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுது சொல்லிட்டுனா செயல்படுத்தப்படுகிறதுனா அதற்கான ஏற்பாடுகள்லாம் முதலமைச்சர் அவர்கள் முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது மாதிரி அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவாஜிக்கு அப்பொழுதே கடலில் சிவாஜியினுடைய சிலையை வைத்திருக்கிறார்கள், அது ஒன்றும் புதுசு இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் வள்ளுவருக்கு சிலை, அப்பொழுதிருந்தே பாம்பன் பாலம் போன்றவைகளெல்லாம் கடலிலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. துபாயில் கடல்லையே ஒரு நகரமே இருக்கிறது, மிகப்பெரிய ஹோட்டலே இருக்கிறது. அதெல்லாம் இருக்கிற பொழுது இதெல்லாம் வேண்டுமென்றே அரசியலுக்காக சில பேர் செய்வதை தவிர அவருடைய பேனா என்பது தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றியமைத்த ஒரு பேனா என்ற அடிப்படையிலே தான் அந்த வரலாற்றை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு தான் அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்.